தமிழக மக்களின் உரிமைகளையும் காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோளுரித்து காட்டிடவும் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று புரட்சி பயணம் மேற்கொள்கிறார் இதுகுறித்து முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோளுரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தனது புரட்சி பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புரட்சி தலைவர் பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புனித பயணமாக தொடர்ந்து பயணிக்க உள்ளதாகவும் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தியாகராய நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு கிண்டி குரோம்பேட்டை தாம்பரம் வண்டலூர் வழியாக கொள்ளப்பாக்கம் சென்றடைந்து அங்கிருந்து சின்னம்மா புரட்சி பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொள்ளப்பாக்கத்தில் இருந்து மறைமலை நகர் செங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் மற்றும் திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் சின்னம்மா நேரில் சந்திக்க உள்ளதாகவும் புரட்சித் தாய் சின்னம்மா மேற்கொள்ளும் இந்த புரட்சி பயணத்தில் கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் தொண்டர்கள் புரட்சித்தலைவி தலைவி வழியில் தொடர்ந்து பயணிக்கின்ற அனைத்து தாய்மார்கள் இளம் தலைமுறையினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் சாதி மத பேதமின்றி அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது